வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷா ரணி பேசுறேன் இன்னைக்கு வந்து ஆட்டிசம்ல ஒரு டீச்சிங் செஷன்ல ஒரு சின்ன டாஸ்க் எல்லா பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுக்க போறேன் அது என்னன்னு சொன்னா 5 வயசுக்குள்ள எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு வயசுல இருந்து டெய்லி ஒரு கைப்பிடி பட்டாணி சாப்பிட்டு கொடுக்கணும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே வீட்டுல பட்டாணி சாப்பிட்டு கொடுப்பாங்கல்ல ஜெனரலா பிஸ்கட் முறுக்கு மிக்சர்லாம் குழந்தைங்க மென்னு சாப்பிடுவாங்க ஆனா பழங்கள் காய்கறிகள் எதையுமே நம்ம குழந்தைங்க மெல்ல மாட்டாங்க अंजुय அந்த 8 வயசு குழந்தைக்கு வந்து எனக்கு இது வந்து ஒரு டிஃபரண்டான டாபிக்கா இருக்கு பட் இன்னைக்கு உலகம் முழுக்க உள்ள ஆட்டிஸ்டிக் கிட்ஸ்க்கு ஒரு டாபிக் ஏன் அப்படினு சொன்னா நம்ம மெல்லறதுக்கு நம்ம மூளைக்கு இருக்கிற பெஸ்ட் மசாஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டிகேஷன் மென்னு சாப்பிடுறது நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்வாங்க இல்லையா அத மாதிரி நம்ம மென்னு சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த குழந்தையோட மூளைக்கு மசாஜ் ஆகுது அந்த மசாஜ் என்ன பண்ணுதுன்னா நம்ம மூளையோட காக்னிட்டிவ் ஃபங்ஷன் அத ஆக்டிவேட் பண்ணுது எல்லா ஆர்டிஸ்டிக் கிட்ஸ்க்கும் ஜெனரலா காக்னிட்டிவ் ஃபங்ஷன் கம்மியா இருக்கும் காக்னிட்டிவ் ஃபங்ஷன் என்ன பண்ணும் ஒரு விஷயத்தை கிரகிச்சு அது ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் காக்னிட்டிவ் ஃபங்ஷன் உங்க குழந்தைகிட்ட மொட்டை மனப்பாடமா உன் பேர் என்னன்னு சொன்னா ஆஷான்னு சொல்லி கொடுத்துப்பீங்க வாட் இஸ் யுவர் நேம்னா ஆஷா சொல்லுன்னு சொல்லி கொடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே பேரண்ட்ஸ் 6 வயசுக்கு அப்புறம் 13 வயசுக்குள்ள வராங்க இல்லையா அவங்க எல்லாம் சொல்றது 6 வயசு வரைக்கும் படிச்ச எல்லாமே ஞாபகம் இருக்கு 1 2 3 ஆர்க்கட்டோ ஏபிசிடி ஆர்க்கட்டோ வேர்ட்ஸ் ஆர்க்கட்டோ அந்த 13 வயசு அந்த 6 வயசுக்கு அப்புறம் 13 வயசு வரைக்கும் புதுசா எந்த விஷயத்தையும் கேட்ச் பண்ணல அப்படினு சொல்றாங்க குழந்தை வந்து புது விஷயங்கள் எதையுமே கேட்ச் பண்ணாத வந்து புரிஞ்சிக்கல அதுக்கு அப்புறம் எதுமே கத்துக்கல அப்படினு சொல்லி சோ இப்போ வந்ததுல ஒருத்தவங்க மட்டும் தான் 8.5 வயசு மிச்ச எல்லாமே less than 5 இயர்ஸ் 100% இவங்க எல்லாத்தையும் நார்மல் லைஃப் ஸ்டைல் ரிவர்ஸ் பண்ணி இவங்க பேசி படிச்சு ஒரு நாள் நீங்க எல்லாம் வந்து ஊர்வாய் பேசலாம் பதிலே சொல்ல முடியல இப்போ ஒரே எக்ஸாம்பிள் 2 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்த ஒருத்தவங்க அவங்க கிறுக்கின பேஜ் காமிப்பாங்க பேஜ மட்டும் அவங்க நேம் தான் சொல்ல மாட்டேன் அவங்க நேம் மறைச்சுக்கிறேன் அவங்களோட கிறுக்கின பேஜ் பாருங்க இவங்க வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி என் கிளினிக் வந்தாங்க அவங்க அவ்வளோ சேட்டா அவங்க கிறுக்கின அவங்க கன்சல்டிங் பண்ண வந்து எதுவுமே எழுத விடுவோம் இங்கிலீஷ் கிளாஸஸ் தான் எடுப்பேன் ஒருத்தவங்களுக்கு எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது எல்லாமே சொல்லி கொடுத்து முடிக்க அப்போ எல்லாரையும் சேர்த்து வச்சுன்னா 8 பேருக்கு எனக்கு 8 மணி நேரம் ஆயிடும் அதனால ஒன்னா சொல்லி கொடுத்துறேன் இந்த டீச்சிங்ல முதல் விஷயம் என்னன்னா எதனால என் குழந்தைக்கு இப்படி வந்துருக்கலாம் இப்போ மூளை வளர்ச்சி எல்லாம் பிறக்கிற குழந்தையோ பிறக்கும் போதே வந்து குழந்தைக்கு வந்து சொந்தத்துல கலர்னால டவுன் சிண்ட்ரோமோ இல்ல இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கதோ ரிவர்ஸ் பண்ண முடியாது அது வந்து சரியாகாது அது வந்து இன்க்யூரபிள் அதே முகம் பார்த்தாங்க 6 மாசத்துல சிரிச்சாங்க நாங்க ஃபாரின்ல வீடியோ கால்ல பாக்கும்போது பேசினாங்க நம்ம வந்துட்டு யாரா பாய் சொன்னா பாய் சொன்னாங்க 9 மாசத்துக்கு அப்புறம் 1 வயசுக்கு அப்புறம் பார்த்தோம்னா குழந்தை வந்து கிராஜுவலா குறைஞ்சிருந்துச்சு 1.5 வயசு வரைக்கும் கூப்பிட்டா திரும்பி பார்க்கல வீட்டுக்கு வந்த யாரோ இல்ல இந்த 6 மாசம் லாக்டவுன் டைம்ல நம்ம போன் கொடுத்தனாலயோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அந்த மாதிரி
நாளே அவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறின மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படினா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும் இவன் நல்லா பார்த்தானே 6 மாசத்துல நம்ம வந்து பாக்கும்போது நம்ம முகத்தை பார்த்தானே சிரிச்சானே அதெல்லாம் இருந்த குழந்தை 1 வயசுல திடீர் எப்படி ஆச்சு இந்த ஒவ்வொரு டீச்சிங்லயும் இந்த நொறுங்க தின்னால் 100 வயசு நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்கல்ல நம்ம வயசான பாட்டிங்க எல்லாம் சொல்வாங்கல்ல அது எதுக்குன்னா நல்லா மென்னு சாப்பிடணும் வயித்துல மிக்ஸி கிரைண்டர் கிடையாது மென்னு சாப்பிடும் போது சாப்பிட சாப்பாடு உமிழ் நீரோட சேரும் பொழுது நம்மளுக்கு வயித்துக்குள்ள போகும்போது செரிமான சக்தி கூட இருக்கும்ன்றதுக்காணி மட்டும் கிடையாது நொறுங்க தின்றால் 100 வயசுல மிகப்பெரிய ஒரு அகசி ஒளிஞ்சிருக்கு என்னன்னா அது மாதிரி நல்லா மென்னு சாப்பிடறவங்க வயசான காலத்துல அல்சைமர்ஸ் டிசீஸ் பார்க்கின்சன் மூளை சம்பந்தமான நோய்கள் வராதுன்னு சொல்லுது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த குழந்தைங்க மோஸ்ட்லி மிக்ஸியில அரைச்சு ஊட்டி விட ஆரம்பிக்கிறீங்க எல்லாமே குழந்தை ஒழுங்கா சாப்பிடலன்னு சூவிங் ஹேபிட்ஸ் இந்த மென்னு சாப்பிடுறது வந்து குழந்தையோட பிரெயினுக்கான மசாஜ் சோ ஓவர் பேரண்ட்ஸ் கிளாஸ்க்கு ஓவர் மெசேஜ் நான் வந்து Facebookல காமன் பீப்பிள்க்கு எங்க வராத தூரத்துல இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன் அதுல இன்னில இருந்து நம்ம டாஸ்க் வைக்கிறோம் நம்ம குழந்தை டெய்லி ஒரு கைப்பிடி பட்டாணி வீட்ல ஸ்நாக்ஸா வெச்சிட்டு அத வந்து டெய்லி குழந்தைகள மென்னு சாப்பிட வைக்கணும் அந்த மாதிரி அவங்க கடக்கு முடக்கும் கடிச்சினாலே குழந்தைங்க 1.5 வயசுல பல்லு ரெண்டு தான் இருக்கும் ஊற வச்சு முன்பல்ல கொறிச்சு கொறிச்சு சாப்பிடுவாங்க என்னமோ அவங்க அப்படி மெல்லும் போது ஒரு விஷயத்த கிரகிச்சு அந்த விஷயத்த ரீப்ரொடியூஸ் பண்ற திறமை அந்த குழந்தைங்க வளர்த்துப்பாங்க சரிங்களா விஷயம் கன்சல்டிங் ரூம்ல வச்சுதான் எடுப்பேன் அது ரொம்ப குட்டி பிளேஸ் எல்லாரையுமே நிக்க வச்சு ஒரு மணி எடுத்ததுனால இன்னைக்கு ஒரு நாள் நான் நின்றுட்டு உங்களை உட்காரச்சு எடுத்துலாம்னு இங்க வந்துட்டேன் சரிங்களா அடுத்த செஷன்ல நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு இந்த குட்டி மெசேஜ் வச்சுக்கோங்க லவ் யூ ஆல் நன்றி